இப்போ நீங்கள் சாஸ்திரங்களுடைய டெர்மினாலஜிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனோலயம் மனோநாசம் நீட்டு சொல்லி ரெண்டு டெர்மினாலஜி. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, நண்பரை பார்த்து ஒரு நண்பர் தான் நீட்டு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், உங்கள் மனசே ஒரு வினாடி உங்கள் நண்பராக வடிவெடுத்துறது. இப்படி வடிவெடுத்து தான் நீங்கள் நண்பரை நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிடுறீங்க. அப்புறம் அடுத்தாப்பில் உங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, இன்னொருத்தர் வராரு. அப்போ அந்த வடிவத்திலே மனசு இருந்துகிட்டு இருந்துன்னு சொன்னால் அடுத்த வடிவம் எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ ஒரு வடிவத்தை எடுத்ததுன்னு சொன்னால், வடிவத்தை எடுத்து அதை புரிஞ்ச பிறகு அதிலிருந்து விடுபட்டு அடுத்த வடிவம் எடுக்கிறதுக்கு அது ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடும். இப்படி இந்த வடிவம் எடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னு சொல்கிறாங்க. அந்த வடிவத்திலேருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோநாசம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனோலயங்கிறது ஒன்று, மனோநாசங்கிறது ஒன்று. அந்த மனோநாசங்கிறதான், ஏன்னா அதுக்கு ஒரு சில நிலையே கிடையாது. மனோநாசங்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட், அது ஏதோ ஒரு வடிவத்தை எடுக்குது, அப்புறம் பழையபடி லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்தது. லயங்கிறது ஒரு உரை நிலை மாதிரி, ஒரு லயத்தை ஒரு ஒரு ரூபத்தை எடுக்குது, ஒரு வடிவத்தை எடுக்குது, அப்புறம் வடிவம் இல்லாத நிலைக்கு போயிடும். அப்போ அந்த வடிவத்தில் இழக்கிறது வந்து மனோநாசம், வடிவத்தோடு இருக்கிறது மனோலயம். இப்போ இந்த சாஸ்திரங்களில் வந்து மனோலயத்தோட மனோநாசம்தான் உயர்ந்ததுன்னுட்டு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதுலேயுமே வந்து அந்த ஞானத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த லயத்திலிருந்து விடுபட்டு அந்த நாச நிலைக்கு, அந்த மனசை லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. நம்ம தெரிய வேண்டியதெல்லாம் தெரியணும். அந்த தெரிஞ்சதுலேயே லாக் ஆகிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது லாக் ஆகிருது. அப்போ எல்லாம் எதையுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான், எல்லாமே அடைய வேண்டியது, தெரிய வேண்டியது, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட வேண்டியதுதான். புரிஞ்சதெல்லாம் லாக் ஆகிடக்கூடாது. அப்போ மனசு வந்து எப்போவுமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும். அப்போ அதுதான் வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறதும் அதுதான், விடுதலைங்கிறதும் அதுதான். ஏன்னா அது எந்த நிலையிலுமே இல்லைன்னு சொன்னால் அது எவர் ஃப்ளோயிங்காக இருக்கும். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம்னு சொன்னால், எல்லா ஞானிகளுக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் இந்த இடத்துக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பை ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறீங்க. திடீர்னு ஒரு அவசரம், சடன் பிரேக் போடுறீங்க, வண்டி அப்படியே ட்விஸ்ட் ஆகி வந்த பாதையை நோக்கி திரும்பி நிற்குது. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க. நீங்கள் ஏன் திருப்புறீங்க? அதுவாகவே திரும்பிடும். எல்லா ஞானிகளும் இப்படி தான் திரும்பியிருக்காங்க. இல்லை, உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஸ்டீரிங் இருக்குது, அழகாக சாப்பிட்டோன்னு ஸ்வீட்டாக திருப்பலாம். நீங்கள் வந்து இப்படி சடன் பிரேக் போட்டால் சில நேரம் திரும்பவும் ஸ்கிட் ஆகி குட்டிக்கரணம் போட்டாலும் போட்டோம். ஆனால் என்னென்னு சொன்னால், எல்லா ஞானிகளுமே அடைஞ்சது உண்மை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த கம்யூனிகேஷனில் பிரச்சனை ஆயிடும். அவங்களும் நம்மளை மாதிரி இப்படி 40 வருஷம் போராடி இருந்தாங்கன்னா ஒரு நல்ல டெர்மினாலஜி கொடுத்துருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அடைஞ்சிட்டாங்க. இப்போ ராமணவர்கள்லாம் 16 வயசில் அடைஞ்சிட்டார். போராடுறதுக்கு சந்தர்ப்பமே அமையலை. புத்தரும் ஷார்ட்டாக முடிச்சிட்டார் அவர். அப்படி ஷார்ட்டாக முடிக்கிறவங்களுடைய இதில் வந்து ஏதோ ஒரு வகையில் அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை சரியான முறையில் கம்யூனிகேஷன் ஆகல. இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒன்றும் பிரமாண்டமான ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம என்ன பண்ண, இதில் என்ன ஞானம் பண்ண, ஞானம்னா என்ன, இப்போ லிபரேஷன்னா என்ன? லிபரேஷனுங்கிறது இயற்கையான நிலை, நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட்டுமே லிபரேஷன் தான். அது ஏற்கனவே இருக்குது. இப்போ நாம் ஞானம்னா அப்போ என்ன? இப்போ நாம் என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு நல்ல நிலைன்னுட்டே எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஒரு நல்ல நிலையில் இருந்தால் ஞானம்னுட்டே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆனந்த அனுபவம் தானே, அதுதான் ஞான நிலை. இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், அந்த சித்துக்கள் சக்திகள்னாலாவது சித்துக்களை காட்டுறேன் சக்திகளை காட்டுறேன்னு சொல்லி சொல்லதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்,
அதை கூட ஞானம்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ அதனால தான் ராமகிருஷ்ணர் வந்து ஆரம்ப காலத்தில் எச்சரித்ததுனால இந்த சித்துக்கள்ங்கிறத பழிக்கிறவன்னா இது பண்ணனால எங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லாமல் போச்சுது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக என்ன சொன்னால் நம்ம ஞானங்கிற பேர்லேயோ ஒரு ஆன்மீகங்கிற பேர்லேயோ ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் ங்கிற எண்ணம் தான் நமக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலைகள்னால நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைகள்ல இருந்து இருக்கும்போது நம்மளை ரொம்ப பாதிக்குது. அப்போ மனசை நல்லா வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு. அப்போ நல்லா வச்சுக்கிட்டுற நிலைக்கு பேர் தான் ஞான நிலை. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் ஞானத்தை விட லிபரேஷன் தான் அது. இயற்கையான நிலையே சரியான நிலை தான், அதில் ஒன்றும் தகுந்த இதே இல்லை. அந்த லிக்விட் ஸ்டேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தைத்தன்மையான நல்லது. இப்போ இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அங்கே என்ன அவங்களுக்கு அந்த அறிவு வளர்ச்சி இல்லை. அப்போ எல்லாத்தையுமே இயற்கையாக ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வயசு ஆக ஆக நினச்சோம்னா செலக்ட் பண்ணுற ஒரு தன்மை வருது. இது வேணும் இது வேண்டாங்கிற மாதிரி இந்த செலெக்ஷன் வந்துடுது. அந்த செலெக்ஷன் தான் ப்ராப்ளம். இப்போ ஞானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் செலெக்ஷன் தான் ராங்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த செலெக்ஷனும் தேவையானதில்லை. இப்போ புத்தர் வந்து போதனை பண்ணுறார். புத்தருடைய போதனை என்னன்னு சொன்னால் சின்ன குழந்தைகள் கூட சொல்லிடுவோம், ஆசையே துன்பத்துக்கு காரணம். நமக்கு என்ன நினைப்போம், ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுருக்குறோம், அந்த பொருள் கிடைக்கலன்னா வருத்தம் வரும். நம்ம ஆசைப்பட்ட பொருளை யாராவது பிடிங்கிட்டு போயிட்டான்னா வருத்தம் வரும். அப்போ அந்த ஆசையெல்லாம் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரோடெல்லாம் ஒரு பாசமாக பந்த பாசத்தோடு இருக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்மளையும் பாதிக்கும். அப்போ ஆசையை துன்பத்துக்கு காரணம் நம்ம இப்படி தான் நம்ம அர்த்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நம்ம புத்தர் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஆசைங்கிறதே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அனுபவங்கள் மேலே வச்சுக்கிட்டு தான் ஆசை. ஒரு நல்ல அனுபவங்களோடு இருக்கணும், மோசமான அனுபவமே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த அனுபவங்களை பற்றி பிடிக்கிற ஒரு தன்மை வந்துடுது. அந்த அனுபவங்களை பற்றி பிடிக்கிறது தான் அந்த லிபரேஷனுக்கு எதிரானது. நல்ல அனுபவத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, ஒரு நல்ல ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும். அந்த நல்ல ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரே ஒரு இதுதான் வந்து என்னென்னு சொன்னால் அதான் உண்மை ஆசைங்கிறது அதுதான் மீன் பண்ணுறது. ஆனால் அதில் எங்கே படிச்சிங்கனாலும் இந்த மீனிங் அங்கே எந்த இதுலேயுமே எந்த நூல்கள்லையுமே இருக்காது. ஏன்னா இதில் என்ன சொல்லி சொன்னால் இப்போ புத்தருமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஞானம் அடைஞ்சிட்டார், ரொம்ப கஷ்டப்படலை. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம மன அனுபவங்களை பிடிச்சி வைக்க வேண்டியதில்லை. அந்த மன அனுபவங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அதில் எந்த பந்தமும் வைக்கலங்கும் பொழுது அந்த அந்த இதை ஃப்ரீயாக விட்டுறோம் அவ்வளோதான். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அது குறுக்கு கைவிட்டு நில்லுன்னு கைவிட்டாலும் சரி, இல்லை அது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, நீங்கள் ஆற்றுக்களை கைவிட்டீங்கன்னாலே கையை சுற்றி தண்ணி சுழற ஆரம்பிச்சோம். இப்போ நான் இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இயற்கையான இயக்கத்துக்குள்ளே கையை விட்டுறோம். இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மனோ இயக்கத்துக்குள்ளே கையை விட்டுறோம். எனக்கு பிடிச்சது பிடிக்கலைங்கிற மாதிரி ஒரு விருப்பு வெறுப்புகளை வந்து நம்ம அனுபவத்தை நான் தேர்ந்தெடுத்து இந்த அனுபவத்தோடு இருக்கணும், இந்த அனுபவத்தோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை நாமளே டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த டிசைனிங் தான் தப்பு. அதனால் நமக்கு அங்கே எதுவுமே வேண்டான்னுட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றது தான் ஞானம்.